வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாடு முழுவதும் அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது. மத்திய அரசு சார்பாக பிரதமர் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கு மாடிப்படிக்கட்டு வழியாக சிலிண்டர்களை கொண்டு செல்வதில் பெரும் பிரச்சனை இருக்கும். கேஸ் விநியோகம் செய்யும் ஊழியர்களை மாடிப்படி ஏறி கொண்டு வரும் பட்சத்தில் அவர்களுக்கு கூடுதலாக 100 ரூபாய் வரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் சோதனை ஓட்டமாக சென்னையில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது. முதற்கட்டமாக சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் 55 வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்திய தனியார் நிறுவனத்தின் துணைத் தலைவர் கூறியதாவது, சென்னையில் 3000-க்கும் மேற்பட்டோர் குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் செய்வதற்காக பதிவு செய்துள்ளனர். மேலும் கேஸ் சிலிண்டர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இதன் விலை குறைவு. தற்போது எங்கள் நிறுவனம் சார்பில் சென்னை, திருவள்ளூர், நாகை, காரைக்கால் ஆகிய இடங்களில் 250 வீடுகளில் எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டு எந்த பிரச்சனையும் இன்றி அவர்கள் சமையல் செய்து வருகின்றனர். இவ்வாறு அவர் கூறினார். இதேபோல் நாம் குழாய் மூலம் எவ்வளவு எரிவாயுவை பயன்படுத்தி இருக்கிறோம் என்ற அளவை வாட்ஸ்அப் மூலம் மிக எளிதாகவே அறிந்து கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கோவை, சேலம், மதுரை, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் சார்பில் குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டு வரப்பட உள்ளது.